வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. சண்டேலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான். நான் எப்போ ஒரு 5:15, 5:30 எழுந்திரிச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் லேட்டாக தூங்கிட்டேன். சரி, லேட்டாக எழுந்திரிக்கலான்ட்டு நம்மளால் முடியாத உடனே தம்பி ஃபோன் பண்ணுறான், பாபு காஃபி. சரி, ஒரு ஆஃப் அன் அவர் லேட் ஆகிடக்கூடாது அவனுக்கு. போகலாமா? இன்னும் கொஞ்சம் வானம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் மழை ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அடிக்கடி சொல்கிற வீடு தான், இதுவும் கடந்து போகும். எல்லார் வாழ்க்கையும் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், ஓகேவா? சரி, நம்ம அங்கே போகலாமா? தம்பி ரெடியாக இருப்பான். பர்த்டே விஷஸ், வெட்டிங் டே விஷஸ், ஹாய், இந்த விஷயம்லாம் தம்பி நானும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம். நான் எதுவும் தனியாக பண்ணோம், அவங்க கூட சேர்ந்து பண்ண அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? போகலாம், வெல்கம், போகலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, பட் மேகமூட்டம் எங்குமே இல்லை. ஹாப்பி. ரோடெல்லாம் க்ளீனாக காஞ்சிருக்கு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். பகலின்னு எல்லாம் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில. மேலே இந்த ரோடு காஞ்சி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. மழை சந்தோஷம்தான், பட் அதிகமாக பெஞ்சா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரைட், இப்போ தான் தம்பி ஃபோன் பண்ணான், மறுபடியும் ஃபோன் பண்ணான், பாபு இன்னும் லேட்டு. அவனை அந்த டைமில் கரெக்டாக கொடுத்துடணும். ஒரு ஹாஃப் அன் அவர் கூட நம்மளால் எக்ஸ்ட்ரா தூங்க முடியாது. எங்கள் அப்பா தூங்கிட்டுருக்காரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து ரோசியை காணும். இதோ உட்காந்துருக்கு பாருங்க. எப்போ முடியுமோ, கடவுளை தான் தெரியும். நம்ம பிளான் பண்ணால் எதுவுமே நடக்காது. விநாயகர் நல்லா இருக்காரா? முன்னாடி வீட்டுக்கு மண்டி வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம் வாங்க. ஐயோ, எங்கள் அப்பா எந்திரிச்சிட்ருக்காரு. இப்போ தான் பார்த்தேன், என்ன பண்ணார் தெரியலையே. என்னம்மா ரோசி, இரு வர, பாலை வாங்கலன்னு. கேட்டு சத்தம் கேட்டால் தம்பி எந்திரிச்சிருவான். இப்போ என்ன பண்ணுற மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஒன்று போயிட்டு அற வழியார ஐயோ, தூங்குறண்ணா சூரிய, என்ன பண்ணலாம்? எழுப்பலாமா வேணாமா? சரி, ஒன்றும் பெட்ஷீட் எடுத்து பார்க்கலாம். நல்லா தூங்குறான் போல இருக்கா. ஐயோ, ஆனால் செருப்பு மட்டும் சைடில் வருது. தெரியுமே, நீ கேட் சத்தம் கேட்குறப்ப எழுந்திரிச்சிருவேன். குட் மார்னிங். குட் மார்னிங். பாலை வாங்கலையே, எங்கே இருந்து காப்பி குடிக்கிறது? சரி 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 சரி, இரு. பூரி பால் வாங்கிட்டா போயிட்டு. மூக்கு கம்மி, மூக்குள்ள கம்மி. இரே, கூச மாட்டேங்க வர வர இவனுக்கு. சரி, பால் வாங்கிட்டா. பிஸ்கட் இருக்கா? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பேட் வேணும், நச்சா வாங்கி வரோம். வாங்கி வரங்க. சரி, வாங்கி வரேன். ரெடி ஆகிட்டாரு, சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. சார், சார் வணக்கம். சார் இந்தாங்க சார் காப்பி. அம்மா அடி, கீழே வச்சிடாத, காப்பி குடி கூடு. என்னாச்சு? என்னது அது? இன்னைக்கு வேலை யாரும் வரல, அதுக்கோசம் பால் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, அங்கே எத்தனை வந்து விட்டு எத்தனை போடு. ஓகே, சரி, ஓகே, சரி, ஓகே. காப்பி போச்சுக்க வாங்க. பாலை காமிச்சிட்டு காப்பி கூப்பிட்றேன். காப்பி கொட்டிடும், காப்பி குடிச்சு முடிக்க போறான். இவன் ரெடியா இருக்காரு, ஒரு சுடு தண்ணி ஊத்தணும். அடுத்து இன்று பிறந்த நாள் காணும் அகிலா ஈஸ்வரன், ஹாப்பி பர்த்டே. டேனியல், ஹாப்பி டே. செல்வி ரெட்டி, நாளைக்கு பர்த்டே, ஹாப்பி டே. முத்துச்செல்வி செல்லகுமார், ஹாப்பி கல்யாணம், ஹாப்பி கல்யாணம், ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. அவர் பேங்க வந்து முத்துச்செல்வி, முத்துச்செல்வி செல்வகுமார், செல்வா செல்வா குமார், குமார் செல்வகுமார். பில்லா, ஹாப்பி பர்த்டே. பில்லா, ஹாய்.
தவா மணி ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே தவா மணி சொல்லு தவா மணி அகிலா அகிலா ஹேப்பி பர்த்டே அப்புறம் வந்து ஹேப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க அப்புறம் ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சரோஜினி சாரு ஹாய் சாரு நானும் யூடியூபர் தான் அப்படி ஒரு டைப் பண்ணுங்க அவர் பேர் இல்ல ஹாய் ஹாய் மோகன் கேஜிஎஃப் மோகன் ஹாய் கேஜிஎஃப் பரந்தி ஹாய் கமலி சுப்பிரமணியன் கமலி சுப்பிரமணி கமலி சுப்பிரமணி சொல்ட தூள பேர் பண்ணிட்டா சொல்டானே ஹாய் ஹாய் தாரிணி பிரவீன் தாரிணி தா தாரிணி தா தாரிணி பிரவீன் பேக்கி பேத்தியா யாரு பேத்தி ஹாய் ஹாய் ரைட் ரொம்ப சந்தோஷம் இப்போ சூரி வந்து பல் வளைக்கிட்டு டிஃபன் சாப்பிடுவான் ஓகேவா ஆட்டாத பூஞ்ச என் கையில் ஆடுது முத்த முத்துறா சூரி முத்த முத்துரு வாங்க இப்போ நான் சிக்கன் கடைக்கு போயிட்டு ஒரு சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் இவர் இன்றைக்கி சிக்கன் குழம்பு கேட்டார் மட்டன் குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு ஊரை போல இருக்குது 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி ஈஸியாக ஒரு குழம்பு பண்ணலாமா வாங்க போகலாம் நான் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் ரெடி ஆகிடுவாங்க ஓகே என்ன பார்க்குறேன் பாய் பாய் ஆக்சுவலாக நம்ம வழக்கமாக வாங்குற கடை சிக்கன் கடைக்கு வந்தாச்சு வணக்கம் சார் நல்லா இருக்கா தம்பி சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சிக்கன் ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பா லெக் பீஸாக கொடுத்துரு சார் இந்த சிக்கன் வந்து எவ்வளோ நம்மக்கிட்ட 1 கிலோ ரூபா சிக்கனுமா 2 தக்காளி 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு ஒரு சிக்கன் குழம்பு பண்ணிடலாமா வாங்க சார் ஓகே முடிஞ்சா பண்ணிக்கணும் திருப்பதிகள் அட்டு மாதிரி சிக்கன் கடைக்காரர் சிக்கன் குழம்பு தந்துடலாம் இன்னைக்கு தேங்க்யூ சார் ஓட்டுங்களா லாஸ்ட் வீக் உங்களோட ரிவ்யூ பார்த்து கஸ்டமர் வந்தாங்க அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டிங்களா ஆ கேட்டேன் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் மட்டன் ஆமாம் இன்ஃபோன் பண்ணி சொன்னாங்க வரேன் சார் வரேன் தம்பி ஓகே பார்த்துருப்பீங்க 100 ரூபா சிக்கன் வாங்கினேன் 100 ரூபா சிக்கனில் ஈஸியாக எப்படி ஒரு சிக்கன் குழம்பு ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க ஈஸியாக பண்ணுங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடுங்க போகலாமா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிட்டேன் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துங்க ஓகே ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா அடுத்து 2 தக்காளி 2 வெங்காயம் 2 தேங்காய் பத்தை 2 பச்சை மிளகாய் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கழுவி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸை இது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா இது இருந்தால் போதும் ஒரு சிக்கன் குழம்பு அழகாக ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி சென்னையில் தக்காளி 120 ரூபா வெங்காயம் 45 ரூபா 2 பத்தை தேங்காய் 6 ரூபா ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி ஸ்டார்ட் நவ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டு அரைக்க வேண்டியது தான் இது உள்ளே போட்டேன் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் ஓகேவா அரைச்சிடலாமா சுவிட்சே போடாமல் அரைக்கிறேண்ணா ஒரு கை மூடணும் ஒரு கைட் பண்ணோம் பார்க்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் பேன் வச்சுருக்கேன் 2 இலை ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கும் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா அரைச்சது வந்து நல்லா வதங்கியிருக்கு இப்போது இஞ்சி பூண்டு விழுது அதே போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கவலையே வேண்டாம் ஓகேவா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா அந்த திக்க அடிச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா எல்லாம் அரைச்சிக்க வேண்டியது தான் ஸோ இதையும் ஊற்றிட்டு இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஓகேவா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த 2 தேங்காய் பதம் இருக்கு இல்லையா அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா கரண்டு பிடிச்சி என்ன பண்ணுங்க துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஓகே கரண்டு பிடிச்சினா ரொம்ப விடும்
பாருங்க இப்ப திக்க அடிச்சு சோ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா க்ளீனா கம்ப்ளீட்டா இல்ல அடிச்சு இப்ப என்ன பண்ணோம் இங்க பாருங்க ஒரு 100 ரூபாய் சிக்கன் கறி வச்ச சிக்கன் இதல போட்டு இந்த மசாலாலயே நல்லா வதங்கும் ஒரு 5 நிமிஷம் வெச்சிங்களா நல்லா கொதிக்கட்டும் அப்போ நல்லா வெந்துரும் ஓகேவா இப்ப என்ன பண்ணலாம் அந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா ஒரு அரை ஸ்பூன் அதை வந்து அப்படியே தூவி விட்டுருவோம் ஓகே இப்போ தூவி விட்டுட்டு நல்லா பரட்டிட்டு நல்லா நல்லா ஃபஸ்ட் கிளாஸை க்ளீனாக பரட்டி நான் ரெண்டு ஒரு கையில் கடாயை பிடிச்சி தான் நம்ம பரட்டணும் உழைக்கணும் உழைக்கணும் போது முடியல சரி நீங்கள் நல்லா பரட்டிங்க பரட்டிட்டு ஒரு தட்டை வச்சு க்ளீனாக மூடுங்க கொதி வரப்போ நல்லா ஃப்ரீயாக வரப்போ இது ஒரு மூடிட்டு ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஃப்ரீ ஆயிருக்கு பாருங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்ட வேண்டியதுதான் போட்டு லைட்டாக ஒரு கரெக்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டலாமா தேவையான அளவு உப்பு ஏன்னா கேமரா பிடிச்சா நான் க்ளீனாக கலக்கி விடுவேன் ஓகே இப்போ வந்து பாருங்கள் நல்லா ட்ரை மாதிரி இருக்கா ஏற்கனவே ஒரு 50% 75% வெந்துடுச்சு இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி அவ்வளோதான் ஒரு கிளாஸ் போதும் குழம்பு திக்காகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகேவா இப்போ இந்த இந்த பொசிஷனை நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை குத்தமல்லி கோசை கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுணும் தூவி விட்டுட்டு ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஓகே 5 நிமிஷம் ஆகிடுச்சு போய் திறந்து பார்க்கலாமா ஸோ ஒய்ஃப் கொத்தமல்லி ஒரு கட்டு கேட்டாங்க கொத்தமல்லி கட்டு இன்றைக்கி சென்னையில் 20 ரூபா ஓகேவா இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் 5 நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாமா திறந்து பார்த்தோன்னா ஃபோனில் ஆவி அடிக்கும் பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு தக்காளி தெரியுது ரைட் ஓகே இப்போது ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியம் சைஸில் மீடியமாக இருக்குது பண்ணலாம் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் இதை அப்படியே ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றினப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் கூட ரொம்ப நேரம் கொதிக்கூடாது ஸோ இப்போது ஈஸியான சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி நல்லா கொதிக்குதுங்களா ஓகே குரர்னு சத்தம் கேட்குதா பின்னாடி வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு ரைட் ஓகே இப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருக்கு ஓகேவா நல்லா வெந்துட்டு நல்லா தெரியுது ஓகே இந்த பீஸ் எடுத்துக்கலாம் ஸோ குழம்பு உப்பு காரம் எல்லாம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் கை கழுவிட்டு ஒரு பீஸ் இருக்குது வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஓகேவா இங்கே பாருங்க ஒரு தெரியுதா இல்லையா கேமரா பிடிச்சா தெரியும் சாஃப்டாக வந்துருக்குங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு உப்பு காரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதில் வந்து இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மசாலா நல்லா ஊறி இருக்கும் ஏன் சொல்லுங்கள் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ அரைச்சது எல்லாம் சிக்கனை போய் நல்லா பிடிச்சிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஃபஸ்ட்டாக கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா நிறைய பேர் ஆனால் மூஞ்சி கழிவு வாங்கினா தலை ஒழுங்காக வாங்கினோம் சொக்கா ஒழுங்காக போட்டணும் நான் யூடியூபர் கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் ஒரு அப்பா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் இருப்பேன் நான் ஆக்டிவ் கிடையாது க்ளீனாக மேக்கப் போட்டுன்னு வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து பட்டு போட போட்டுன்னு வந்து சமைக்கிறது வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படியே காமிக்கணும் ஓகேவா இதான் உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன் இல்லையா அதையும் சொல்கிறேன் கமெண்ட்டில் சாப்பிட்டு இருக்கலாம் போல இருக்கேன் அப்பாவுக்கு தோசை எடுத்துன்னு போயிடலாம் ஓகேவா
பார்க்கலாமா ஸோ செம்மையாக ஒரு சிக்கன் குழம்பு ரெடி இதில் அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படி தூவி விட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஓகேவா நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த டேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஓகே இப்போ தோசை சுட்டு எடுத்துன்னு போகலாம் வாங்க பாதி எப்படி இருக்கு போல சிரிக்கிற பாரு ஒரு சிரிப்பு இதுதான் மாத்திரை மருந்தே ஒரு சிரிப்பு வருது பாரு அதாவது நல்ல ஒரு வாசனை வரும் நான் பண்ணது இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் பாரு வணக்கம் சார் வணக்கம் சார் எனக்கு ஏன் பா சொல்றேன் நம்ம பிரதர் சிஸ்டர் சொல்லுப்பா பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாசனையே தூக்குதே சார் அவர் எப்படி சார் நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு அதான் நம்ம கிட்ட நீ வா போயிட்டு ஒரு தோசை ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்டு வரும் எப்படி சொல்லுவேன் நான் வாசல் குப்பு பண்ணுவது இன்னைக்கு பால் காய்ச்சறாங்க சார் ஒரு பால் காய்ச்சறது ஓகே பல் வளக்கிட்டியா பல் வளக்கிட்டியா சாப்பிட்டியா விளையாடினே இருப்பான் பால் கூட பல் வளக்கிட்டியா சரி பாத்ரூம் போ உனக்கு டிஃபனை தந்துடுறேன் என்ன ஓகே பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய் சொல்லு பாய் பாய் சண்டே சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லு சாப்பிட்டு வாங்க வரும் அவ்வளோ பேர் வரும் எல்லாம் வரும் ஒரு நாள் பார்க்குறது